Hello friends, welcome back to Games Tommy channel. In this video, we will see 1 vs 1 LOL in a super game. Let's go to the video. Okay, first of all, we have welcome to Lolun Armistanga. So, starting with the tutorial, we have to move the finger, so move the tan, so we have to move the finger. So, we have to run the game, so we have to click on the icon, so we have to click on the shooting and the tupai. So, next to the shoot, we have to aim the boat and the red color, so that is the aim, automatically. So நம்ம வந்து சுட தேவையில்லை இதல ஆட்டோமேட்டிக்கா சுடுது பட் நமக்கு கேம்ல வந்து சுடுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சோ இப்போதே நம்ம வந்து டியூட்டோரியல் முடிச்சிட்டோம் ரொம்பவே சிம்பிளான டியூட்டோரியல் தான் ரொம்ப ஈஸியான டியூட்டோரியல் சோ உள்ள போனோனே பாத்தீங்கன்னா என்டர் நேம்னு காட்டுது சோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு சோ என்னன்னா பாப்போம் சோ ஃபர்ஸ்ட் தான என்டர் நேம்னு ஒன்னு காட்டுது சோ அதல வந்து நம்மளோட நேம் கொடுத்துக்கலாம் சோ நம்ம திருப்பி நம்ம சேனல் நேமே கொடுத்துருவோம் சோ கேமர்ஸ் தமிழ் அடிச்சு விட்டுறேன் நானு ஓகே கேமர்ஸ் தமிழ் கொடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பேட்டில்னு ஒன்று இருக்குது ப்ராக்டிஸ்னு ஒன்று இருக்குது ஸோ இந்த ப்ராக்டிஸில் வந்து நம்ம வந்து ஆஃப்லைனில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து ஃப்ரீ பில்ட்னு ஒன்று கொடுத்துருவாங்க அப்புறம் லெய்ம் ட்ரைனர்னு கொடுத்துருவாங்க பாட்டின்னு கொடுத்துருவாங்க என்னென்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து மேலே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ரீஜியன் எந்த ரீஜியன் எந்த சர்வரில் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் கிராஸ் பிளே அப்புறம் வந்து இதுலேயே பார்த்தீங்கன்னா ஹெச்யூடி லேட்னு இருக்குது அது கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி அது பண்ணிக்கலாம் ஹெச்யூடி லேட்டில் வந்து நமக்கு கேம் வந்து கேமோட கண்ட்ரோல்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடிட் பண்ணிடலாம் ஸோ எல்லா கேம்ஸ்லேயும் இருக்கிற மாதிரி இதுலேயே வந்து கண்ட்ரோல்ஸ் எடிட் பண்ணிடுறாங்க இந்த கேமில் என்னென்ன இருக்குன்னா ஷூட்டிங் மட்டும் இல்லாமல் இதில் நம்ம பில்டிங்கும் கட்ட முடியும் ஸோ ஃபார்ட்நைட்டெல்லாம் பில்டிங்ஸ்லாம் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இதுலேயே கொடுக்குறாங்க ஆனால் அதோட கொஞ்சம் லோ வெர்ஷன் ஸோ சின்ன வெர்ஷன் இது ஸோ அதுலேயே வந்து சின்ன வெர்ஷன் பண்ணிடுறாங்க ஸோ ஃபார்ட்நைட் அளவுக்குலாம் இல்லைனாலும் ஓரளவுக்கு இதில் பில்டிங்ஸ் நம்ம வந்து எவ்வளோ வேணால் பண்ணலாம் ஸோ இது வந்து இதில் ஃப்ரீ பில்ட்னு ஒன்று இருக்குது அது கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய லேண்ட் மாதிரி ஒன்று இருக்குது அந்த லேண்டில் நம்ம வந்து ஃப்ரீயாக பில்ட் பண்ணிடலாம் ஸோ இதில் வந்து மெட்டீரியலாக தேவையில்லை சும்மா நம்ம எத்தனை எத்தனை வேணுமோ கிளிக் பண்ணினே போயினே இருக்கலாம் ஸோ அதனால் அன்லிமிட்டட் தான் அது ஸோ நம்மளோட இஷ்டம் தான் அது ஒரு சூப்பரான விஷயம் இதில் ஸோ நம்ம பாட்டு நம்ம கட்டிங் போயிட்டே இருக்கலாம் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்து சைடில் கொடுத்துருக்காங்க ஆப்ஷனு செவரு மாதிரி ஒன்று இருக்குது கீழே வந்து ஸ்டேஸ் மாதிரி ஒன்று இருக்குது அது கீழே வந்து ஒரு பேஸ் மாதிரி ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் மாதிரி ஒன்று இருக்குது கோபுரம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஒரு டவுன்லோட் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா ஸோ அதை கிளிக் பண்ணால் டக்குன்னு வந்து போட்டுடுறோம் இல்லைனா அதுக்கு மறுபடியும் அந்த சிம்பிளே கிளிக் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே உழுது ஸோ அந்த டவுன்லோட் சிம்பிள் கொடுக்கலனாலும் நம்மளோட ஸ்டேட்ஸ் சிம்பிளே மறுபடியும் கொடுத்துட்டே இருந்தோம்னா கிளிக் பண்ணிட்டு இருந்தோம்னா மறுபடியும் அந்த பக்கம் வருது இந்த மாதிரி நம்ம கட்டிக்கலாம் போல இருக்குது ஈஸியாக ஸோ நம்ம எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அது நமக்கு அன்லிமிட்டட் தான் அது ஸோ நம்ம எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ க்ரீன் கலரில் ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து எழுத்து ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து ஷீல்டு ஒன்ஸ் நம்ம ஷீல்டு யாராவது இப்போ நம்மளை சுட்டாங்கன்னா நம்மளோட ஷீல்டு தான் ஃபஸ்ட்டு காலியாகும் அதுக்கப்புறம் நம்மளோட க்ரீன் கலர் எழுத்து காலியாகும் க்ரீன் கலர் எழுத்து காய்ச்சின்னா நம்ம காலி அவுட் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி கட்டின்னு போயிட்டே இருக்கலாம் மேலே ஸோ இதில் வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குல்லாம் இந்த மாதிரி செவரு கட்டுறது அதுக்கப்புறம் செவரு கட்டதுலேயே பார்த்தீங்கன்னா இல்லையே எடிட் ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ பென்சில் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா கோடாரி மாதிரி ஒன்று மேலே அதுக்கு மேலே ஒரு பென்சில் மாதிரி ஒன்று இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா என்ன நடக்கும்னா நமக்கு வந்து நம்ம கட்டியிருக்க அந்த வாலே நம்ம வந்து எடிட் பண்ணலாம் அது எப்படின்னு பாருங்க இப்போ வந்து நம்ம ஒரு சைடில் இப்போ ஒரு வாலை கட்டிட்டு இந்த பக்கம் ஒரு வாலை கட்டிட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இந்த பென்சிலுங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக வரும் ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக வரும் அதில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு பாக்ஸை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி அந்த பாக்ஸில் வந்து ஒரு கேப் மாதிரி வந்துடும் இந்த கேப்பில் வச்சு என்ன பண்ணலாம்னா அடிச்சு தம்சம் பண்ணலாம் முன்னாடி இருக்கவங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன சின்ன பாக்ஸஸ் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பாக்ஸ் கிரியேட் பண்ணிட்டுனா இதை நான் ப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம அந்த பென்சில் சிம்பிள் மாதிரி கிளிக் பண்ணோம்னா எந்த பாக்ஸ் வேணுமோ அந்த பாக்ஸை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு கேப் மாதிரி ஒன்று கிடையாது ஸோ இந்த கேப்பில் வந்து நம்ம சுடலாம் நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி தான் ஸ்டேர்ஸும் ஸோ ஸ்டேர்ஸ்லேயே வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் ஸ்டேர்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளால் வந்து டிசைன் ஸ்டேர்ஸ் எல்லாம் வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு டக்குன்னு லெஃப்ட்டில் திரும்புகிற மாதிரி கூட நம்ம தயாரிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை போட்டேன் அப்புறம் வந்து அந்த பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணி அப்படியே சும்மா நம்ம ட்ராக் பண்ணாவே போதும் ஸோ ட்ராக் பண்ணோன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த மாதிரி சைடில் ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அப்புறமா திரும்புகிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி நிறைய இந்த பென்சில் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் போல இருக்குது நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இதுவும் ஸோ வந்து இந்த பக்கத்துலேருந்து அந்த சைடு போகிறதுக்காக இது விசிக்கிறாங்க ஸோ இப்படி வச்சுனோன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அப்படியே திரும்புகிற மாதிரி ஸோ இந்த பக்கம் திரும்புகிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்குது இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நமக்கு வந்து பேஸு ஸோ பேஸில் என்ன வரும்னா பென்சில் அட்டாக் பண்ணோன்னா பென்சிலில் கொடுத்தோன்னா கீழே ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணோன்னா அந்த பேஸ் அப்படியே மேலே வந்தது இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இப்படி உட்காந்துட்டு நம்ம வந்து எனிமிஸாக சுடலாம் ஸோ நமக்கு வந்து கீழே இருக்கிறது வந்து கொஞ்சம் சேஃப்டி இருக்கும் இது எங்கே பண்ணலான்னா நம்ம வந்து மேலே போயிட்டோம்னு வச்சிங்களேன் லா படி ஸ்டேஸ் யூஸ் பண்ணி லா மேலே போயிட்டு இந்த மாதிரி ஒரு பேஸ் மாதிரி கிரியேட் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து கொஞ்சம் மறையற மாதிரி இருக்கும் நம்ம வந்து ஈஸியாக அடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இதில் ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது இந்த ட்ரையாங்கிளும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஷீல்டு மாதிரி தான் ஸோ இந்த ட்ரையாங்கிளை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த பென்சில் மாதிரி அமைக்கிட்டோன்னா ஒரு பக்கம் ட்ரையாங்கிள் வந்து காணாமல் போயிடும் ஸோ அந்த ஒரு பக்கம் ட்ரையாங்கிள்குள்ளே வந்து நம்ம போய் நின்றுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பக்கம் ட்ரையாங்கிள் வந்து காணாமல் போயிடும்
இதுக்குள்ள நம்ம போய் நின்றுட்டு என்ன பண்ணலாம்னா, நம்ம ஆளுங்களை பார்த்துக்கலாம், ஆட்டில் பார்த்து டக்குன்னு அடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரீயாக நிறைய பில்ட் பண்ணிங்கன்னா அன்லிமிட்டடாக நம்ம வந்து எவ்வளோ வேணால் பில்ட் பண்ணலாம். நம்மளோட இமேஜினேஷன் இருக்குது, எங்கே வேணால் போகலாம். அப்படியே மேலே செல்லு 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 பண்ணிட்டீங்க, அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். போயிட்டே இருந்து மேலே அப்படியே பில்டிங் மாதிரி ஷீல்டு மாதிரி போட்டுணும். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து கேம் பிளே விளாட போகிறோம் இதில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் கன்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் மொத்தம் நாலு கன்ஸ் கிட்ட இருக்குது. மூணு கன்ஸ் இருக்குது, ஒன்று வந்து கோடாரி மாதிரி ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு கன் பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர். ஸோ இதில் ஸ்னைப்பர் வந்து நம்ம தூரத்துலேருந்து அடிக்கிறது யூஸ் ஆகும். ஸோ ஆனால் ரீலோட் டைம் வந்து ஒரு வாட்டி காலி பண்ணணும், மறுபடியும் ஒன்று வாட்டி அடிக்கிறதுக்கு டைம் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபாஸ்ட்டு மிஷின் கன்னு, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டண்ட்டு. ஸோ இதில் லாஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோடாரி. ஸோ இந்த கோடாரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் அடிக்கிறது யூஸ் ஆகும். பக்கத்தில் யாராக இருந்தால் அவங்களாம் அடிக்கிறது யூஸ் ஆகும். அதே மாதிரி வந்து இந்த ஷார்ட் கன்னெல்லாம் இருக்குது பார்த்தியா, இந்த ஷார்ட் கன்னெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் தான் அடிக்க முடியும். இது எல்லாமே கேம்ஸு எல்லாமே வந்து இந்த கன்ஸ் பொறுத்தான். தூரத்தில் அடிக்கிறது வந்து நம்ம வந்து ஸ்னைப்பர் யூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் ஷார்ட் கன் வந்து பக்கத்தில் யூஸ் பண்ணோம். ஸோ மீடியமாக இருக்கிறவங்க வந்து மிஷின் கன் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஆளுங்க எவ்வளோ தூரத்தில் இருக்காங்களோ பார்த்து நம்ம சுட்டு வேண்டிதான். ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து ஸ்கோப் போட்டு அடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த கன்ஸை யூஸ் பண்ணியே நம்ம வந்து எல்லாத்தையும் காலி பண்ணலாம், பட் அது கொஞ்சம் டைம் ஆகும். கோடாரியோடு அது கொஞ்சம் டைம் ஆகும். கோடாரி இருக்கும்போது ரெண்டு வாட்டியே சில காலி ஆகிடும். இதில் இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஷார்ட் கனில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சீக்கிரம் முடியும், அதுவும் பக்கத்தில் இருந்தால் தான் காலி ஆகும். ஷார்ட் கன் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்கள தான் காலி பண்ணும். இதில் வந்து நம்ம வந்து ஸ்னைப்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறவங்க காலி பண்ணுறது. இந்த ஸ்னைப்பர் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்கோப் போட்டுக்கலாம், ஸ்கோப் போட்டு அடிக்கலாம். ஸோ தூரத்தில் இருக்கிறவங்க ஒரே ஷார்ட்டில் காலி பண்ணலாம். சப்போஸ் பட்டிச்சுன்னா சும்மா டமால்னு காலியாகும், நல்ல ஒரு அட்டாக் யூஸ் பண்ணி அதனால் மூணுமே கொடுத்துருக்காரு. அதாவது சூப்பரான இது. ஸோ மூணு கன்று கொடுத்துருக்காங்க. இதில் ஆள் பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் கிராஃபிக்ஸ் இல்லை. ஸோ இதில் வந்து ரொம்பவே கிராஃபிக்ஸ் லோ கிராஃபிக்ஸ் தான். ஸோ ஓரளவுக்கு தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஏம் ட்ரைனர்னு ஒன்று இருக்குது. இந்த ஏம் ட்ரைனரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ரெட் கலர் நிறைய போட் சுட்டிகிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம சுட்டு பழகிக்கலாம். ஸோ ஃப்ரீ பில்டில் வந்து நம்ம வந்து இது பண்ணி பில்டு பண்ணி பழகிக்கிட்டோம். இதில் வந்து நம்ம சுட்டு பழகிக்கலாம். ஸோ இதுலேயே நம்ம பில்டு பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் இதில் வந்து தனித்தனியாக கொடுக்குறாங்க. சுடுறதுக்கு ஒன்று பல கொடுத்துருக்காங்க, ஷூட்டிங்க்கு ஒன்று கொடுக்குறாங்க, அதே மாதிரி பில்டுக்கு ஒன்று கொடுக்குறாங்க. இதில் வந்து ஆளுங்களை சுட சுட மறைஞ்சு மறைஞ்சு இன்றைக்கி வேறு ஒரு இடத்துக்கு போயிடறாங்க. ஸோ இங்கே அவனை காலி பண்ணுவோம், இன்னொரு இடத்துக்கு போகிறான். ஸோ இந்த மாதிரி நம்ம திருப்பி திருப்பி சுட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா நமக்கு வந்து ஆளுங்க ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க. ஸோ இந்த கேம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பில்டிங்ஸ் கட்டிக்கிட்டே மேலே எப்படியே எங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் இந்த கேமை பொறுத்தவரை வின் ஆகிறதுக்கு ஒரு வழி. இதை பில்டிங்ஸ் வந்து கட்டிக்கிட்டே மேலே எங்கேயாவது ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ மாட்டாமல் ஓடிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வின் ஆக முடியும். இந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ஓடிக்கிட்டே இருக்கும்போதே நம்ம சுட்டு பழகணும், அப்போ தான் வந்து நான் அவங்கள காலி பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஓடிக்கிட்டே சுடுற மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம சுட்டுக்கலாம். ஸோ சுட்டு சுட்டு நம்ம வந்து பழகிக்கலாம். பழகிட்டோன்னா நம்ம வந்து ரியல் கேமில் போடும்போது ஈஸியாக காலி பண்ணிடலாம். நம்மளும் பார்த்தீங்கன்னா பில்டிங் பண்ணி கொடுக்குன்னு மேலே போய் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளும் ஓடிக்கிட்டே இருப்போம், ஓடிக்கிட்டே இருக்கும்போது சுடணும். ஸோ அப்போ தான் வந்து காலி ஆக முடியும். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் இதில் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து அந்த பில்டிங் கட்டுறதுக்கு வந்து இன்னொரு ட்ரைனிங், அந்த ட்ரைனிங்கில் வந்து பில்டிங் கட்டுறது எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம வந்து நல்லா கற்றுக்கிட்டோம்னா நம்மளால் கரெக்டாக விளையாட முடியும். சரி ஓகே, இதை லீவ் பண்ணிடலாம். கீழே பார்த்தீங்கன்னா பார்ட்டின்னு ஒன்று இருக்குது. இந்த பார்ட்டியில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் விளையாடலாம். ஸோ இந்த பார்ட்டியில் என்ன பண்ணலாம், கிரியேட் பார்ட்டின்னு ஒன்று இருக்குது, என்டர் பார்ட்டி. ஸோ ஃபஸ்ட்டு கிரியேட் பார்ட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேம் மோட் வரும். ஸோ கேம் மோட்லேயே ரெண்டு கேம் மோட் இருக்குது, நார்மல் ஒன்று இருக்குது, பாக்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் என்னென்னா வந்து போக போக சொல்கிறேன். ஸோ ஸ்னைப்பர் ஒன்று இருக்குது. ஸோ ஸ்னைப்பர் வேணுமாங்கிறதெல்லாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஐடின்னு ஒன்று வந்துருக்கு இல்லையா. ஸோ இந்த பார்ட்டி ஐடி என்ன பண்ணோன்னா நம்மளோட இதில் போடணும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோம்னா ஸ்டார்டிங்லேயே வந்து என்டர் பார்ட்டி ஐடின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதில் கிளிக் இதில் போட்டோன்னா அவங்க வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க அதில். ஸோ பார்ட்டியில் வந்து உங்களை ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாட்லாம். நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிஸ்லேருந்து பேட்டில் மேலே இருக்குது. இந்த பேட்டிலில் பார்த்தீங்கன்னா 1v1 இருக்குது. ஸோ இந்த 1v1 கிளிக் பண்ணோன்னா சர்வர்லேருந்து ரேண்டமாக யாராவது ஒரு ஆள் ஜாயின் ஆயிடுவாங்க. ஸோ ஜாயின் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லேண்டில் வந்து எல்லாரும் வந்து உங்களுக்கும் இன்னொருத்தனுக்கும் ஃபைட்டு. ஸோ அவங்கள வந்து இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக கட்டிகிட்டு இருப்பாங்க, நீங்களும் வந்து பாக்ஸ் பாக்ஸாக கட்டி அவங்கள காலி பண்ணணும். ஓடு, எங்கெங்கேயோ ஓடிட்டு இருக்கான் பாருங்க, அவன் பாட்டு ஓடிட்டே கட்டிட்டு போயிட்டே இருக்கான். அவன் பாட்டு மாட்டமாட்டானே, கீழே உண்டான், கீழே உண்டான், மாட்டான். ஸோ இந்த மாதிரி அவன் எங்கே ஓடுறானோ அவனை பார்த்து காலி பண்ணணும். ஸோ நம்மளும் வந்து பெல்ட் பண்ணி போயிட்டே இருந்தோம். ஸோ வந்து ஒன்ஸ் அவன் மேலே போயிட்டா நம்மளை ஈஸியாக காலி பண்ணுவான். நம்மளும் வந்து ஓரளவுக்கு மேலே போயிட்டு அவனை காலி பண்ணோம். இந்த பக்கம் தான் ஓடிட்டு இருக்கான். போடு போடு போடு, நம்ம பக்கம் தான் வரும், நம்ம பக்கம் தான் போடு 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 போடு. ஸோ வந்து நம்ம இந்த ஸ்ட்ரக்சர்ஸையும் காலி பண்ணலாம். சுட்டுக்குனே வந்தோம்னா அந்த ஸ்ட்ரக்சர்ஸும் காலி வரும். இங்கே தான் நிற்கிறான், இங்கே தான் இருக்கான் பையன், இங்கே தான் இருக்கான். ஸோ எங்கேயோ ரொம்ப மேலே போயிட்டு இருக்கான், பயங்கரமாக போயிட்டு இருக்கான். அப்பா எங்கேயோ போயிட்டாங்க, எங்கேயோ போயிட்டான். போடு போடு, ஸ்ட்ரக்சரையும் காலி பண்ணி அவனையும் காலி பண்ணிட்டு இருக்கேன் நான். இதில் போட்டுட்ருக்கேன் நான், கீழே போகணும், கீழே போனோம். அப்படியே அவனதில் ஏறதான் பார்க்கறதான். இங்கேயும் நம்ம ஒன்று கிளிக் பண்ணுவோம், பில் பண்ணுவோம், இங்கே ஒரு பில் பண்ணுவோம். ஸோ இங்கே பில் பண்ணி நம்ம மேலே ஏறுவோம். மேலே ஏறி பக்கத்தில் போட்டோன்னா கூட ஷார்ட் கன் யூஸ் பண்ணி டமால் மண்டையிலே போட்டுடலாம்.
இங்கே இருக்கானா, இங்கே இருக்கான், இங்கே இருக்கான், அதோ இருக்கான் காய்ஸ், எங்கேயோ இருக்கான், நம்ம எங்கேயோ சூப்பர் போயிட்டான், அவன் எங்கேயோ போயிட்டான். ஆஹா, ஸ்னைப்பர் யூஸ் பண்ணி போட்டுருக்கான். அப்போ ஒரு அடியில் நம்ம ஷீல்டு காலி, பார்த்தீங்கன்னா ஜீரோ வந்துச்சு, ஒரு அடி தான் அடித்தான் ஷீல்டு காலி. அவன் ஸ்னைப்பர் யூஸ் பண்ணுறான், ஸோ நம்ம இங்கேருந்து அடிக்க முடியாது, நம்ம பக்கத்தில் போயிடும். நம்ம இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் அடிக்கணும் போல இருக்குது, நிறையா விளாடுவான் போல இருக்கான். அதனால் நம்ம வந்து ஓரளவுக்கு பக்கத்தில் போயிட்டு மிஷின் கன் யூஸ் பண்ணி சும்மா டப்ப 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 டப்புன்னு அவனை முடிச்சுடும். அவனும் பக்கத்தில் வரான், அவனும் பக்கத்தில் வரான், முடிச்சுதான் இல்லை, எதோ பக்கத்தில் தான் இருக்கான். இங்கேருந்து அப்படியே சல்லு நிறகிறாருங்க அவனை. ஆஹா, நம்ம பக்கத்தில் போடு 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 போட்டா 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 அவன் பின்னாடி ஒழிஞ்சிக்காங்க. பின்னாடி ஒழிஞ்சி வந்துட்டான், வந்துட்டான், மாட்டான், வெளில வந்துட்டான், வெளில வந்துட்டான், வெளில வந்துட்டான், வெளில வந்துட்டான். போட்டாச்சு 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 போட்டாச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இந்த மாதிரி தான் காய்ச்சி நம்ம வந்து பில்டு பண்ணி பண்ணி விளையாடிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பாக்ஸ் டூ பாக்ஸ்னு இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்ட்டிலேயே க்ரியேட் பண்ணும்போது சொன்னேன் இல்லையா, பாக்ஸ் டூ பாக்ஸ் டூ ஒன்று இருக்குது, நார்மல் பாக்ஸ் டூ பாக்ஸ், இதுதான் பாக்ஸ் டூ பாக்ஸ். இந்த பாக்ஸ் டூ பாக்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த பாக்ஸில் வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க. இந்த ரெண்டு பேரில் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு டீமு, அப்புறம் அவங்க ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க எதிராளிங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சிக்க வேண்டியதான். இந்த மாதிரி இந்த பாக்ஸ்குள்ளேயே விளாட்ற மாதிரி இருக்கும், அது வெளியில் எங்கேயோ போகிற மாதிரி இருக்காது. ஸோ ரெண்டு பேர் காலி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வின் ஆகிடுவீங்க. ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு கேமு. ஸோ டச்சு காசு இந்த கேமில் வந்து ஓரளவுக்கு நமக்கு பில் பண்ணுறது ரொம்ப ஃப்ரீ. ஸோ அன்லிமிட்டாக நம்ம எவ்வளோ வேணால் பில் பண்ணிட்டு போகலாம். அதுமாதிரி ஷூட்டிங் ஓரளவுக்கு பரவாயில்ல, கிராஃபிக்ஸ் கொஞ்சம் லோவாக இருந்தாலும் வந்து விளையாடுறது ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஸோ இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட், டேக் கேர், பை பை.